பெண்பிள்ளை பாகம் 48. அரக்கனுடன் பொருதேனோ பெருவுடையாரை போலே அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறாள். கானகத்தில் ராம லக்ஷ்மணர் சீதையோடு வாழ்ந்து வரும் காலத்தில் அங்கே வந்த சூர்பனகை ராமபிரான் மேனி அழகில் ஈடுபட்டு தகாத காமம் கொண்டு அவரை அடைவதற்காக சீதையை கொல்ல முயன்றாள். அப்போது அவள் மூக்கும் முளைக்கண்களும் அறுக்கப்பட்டு அங்ககீனம் செய்யப்பட்டு தண்டனை அடைந்தாள். அதனால் அவள் ராவணனிடம் சென்று சீதையின் அங்க லாவண்யங்களை விவரித்து, அவளை போன்ற பேரழகியுடன் நீ வாழ்வதே வாழ்க்கை, இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை வீண்தான் என்று சொல்லி அவன் மனதில் காமத்தை தூண்டிவிட்டாள். அவள் சொல் கேட்டு சீதையை பார்க்காமலேயே அவளை அடைய துடித்த ராவணன் மாரீச்சனையை மாயமானாக அனுப்பி ராம லக்ஷ்மணர்களை ஆசிரமத்தில் இருந்து வெளியே வரச் செய்தான். தான் ஒரு சன்னியாசி வேடம் அணிந்து கபட நாடகம் ஆடி சீதையை கவர்ந்து கொண்டு ஆகாய மார்க்கமாக சென்றான். சீதையின் அபரக்குரல் கேட்டதும் பெரிய உடையார் எனப்படும் ஜடாயு ராவணனை தடுத்து நிறுத்த முயன்றார். அவனுக்கு நல்லுபதேசம் செய்தார். ஆனால் அவரது வார்த்தைகளை லட்சியம் செய்த ராவணம் அலட்சியம் செய்த ராவணன் மேலே செல்ல முயன்ற போது தனது இறக்கைகளினால் தனது புஷ்பக விமானத்தை தடுத்தார். அதனால் கோபம் கொண்ட ராவணன் சங்கரன் தந்த வாளினால் அவரை தாக்கினான். ஜடாயுவும் ஆவேசமாக போரிட்டார். அரக்கனை தனது கூர்மையான நகங்களாலும் அழகினாலும் இறக்கைகளினாலும் தாக்கி நிலை குலைய வைத்தார். இருவருக்கும் கோரமான யுத்தம் நடந்தது. தனது வாளினால் பலமுறை காயப்படுத்திய ராவணன் அவரது சிறகுகளையும் கால்களையும் வெட்டி வீழ்த்திவிட்டு சீதையை அபகரித்து கொண்டு சென்றான். ஜடாயு மூர்ச்சையாகி இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தார். பிறகு ராமபிரான் சீதையை தேடிக்கொண்டு அங்கு வரும்போது ஜடாயுவை காண அவர் ராவணன் சீதையை அபகரித்து சென்றதையும் தான் சண்டையிட்டு தடுத்ததையும் அதனால் தன்னை அவன் வெட்டி வீழ்த்தியதையும் தெரிவித்துவிட்டு உயிர் நீர்த்தார். ராமபிரான் அவரது தனது பெரியப்பாவாக மதித்த காரணத்தினால் தசரதனுக்கு செய்யாத ஈம கிரியைகளை ஜடாயுவுக்கு செய்து முடித்தார். இப்படி பெரிய உடையாரை போல நான் அரக்கனுடன் சண்டையிட்டு பெருமாளுக்காக உடலையும் உயிரையும் துறந்தேனா என்று வருத்தப்பட்டு கேட்கிறாள் அத்திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமஹ. இதிலிருந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 48வது பகுதி முடிவடைகிறது. எல்லோரும் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் என்ற சேனலை பார்த்து ரசித்து லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை பற்றி நாங்கள் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.